எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் லெசன்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் பான் ஸ்வாலோ பேர்ட். பான் ஸ்வாலோ பறவையிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இந்த தம்ப்நெயில் பிக்சர் பார்த்தீங்கல்ல, மேலே ப்ளூ கலராக, அந்த அலகு கிட்ட ரெட் கலராக, அடியில் ஒயிட்டாக, இந்த பறவை தான் பான் ஸ்வாலோ அப்படின்னு சொல்கிறோம். இதை பொதுவாக ஸ்வாலோ அப்படின்னு கூப்பிட்றவங்களும் இருக்காங்க. இதோட வெரைட்டி வந்து 5 வெரைட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ஸ்வாலோன்றது, இது நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, யூரோப்பில் சில நாடுகளில் காணப்படுது. மனிதர்களுடைய இயற்கையாக பழகக்கூடிய மாதிரி ஒரு பறவையாக இருக்குது. எஸ்டோனியா அப்படின்னு ஒரு நாடு இருக்குது, அந்த நாடுடைய நேஷனல் பேர்டு, தேசிய பறவை இந்த பறவை தான். அதுக்கிட்ட நம்ம என்ன பாடம் கற்றுக்க வேண்டியிருக்கு? அந்த பறவை அர்ஜென்டினா, அது வந்து சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி. அது குழந்தை பெற்றுக்கக்கூடிய காலகட்டத்தில், அப்போ எங்கே போகுமா? கலிஃபோர்னியாவுக்கு போகுமா? கலிஃபோர்னியான்றது அமெரிக்காவில் இருக்குது, அமெரிக்கா நார்த் அமெரிக்காவில் இருக்குது. நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் சைடில் இது இங்கேருந்து கிளம்பி போகும். அர்ஜென்டினாலேருந்து கலிஃபோர்னியா டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 10,200 கிலோமீட்டர்கிட்ட இருக்குது. நிலப்பரப்போடு சேர்த்து கணக்கு போடும்போது இந்த பறவை 8,300 கிலோமீட்டர், அதாவது கலிஃபோர்னியாவிலேருந்து அர்ஜென்டினாலேருந்து கலிஃபோர்னியா போகிறதுக்கு பிப்ரவரி மாதம் போல் ஆரம்பிக்கும். மார்ச் கடைசியில் போய் அந்த இடத்துக்கு போயிடும். வெறும் கடல் அந்த பகுதியில் போகும்போது அந்த டிஸ்டன்ஸ் கம்மியாகிடுது. அதுக்கு நிலப்பரப்பெல்லாம் சேர்ந்து பறக்காதனால ஷார்ட்கட்டில் போயிட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம கேட்கலாம், இப்போ தமிழ்நாட்டில் வேடந்தாங்கல்னு ஒரு இடம் இருக்குது, பறவைகளுக்கான சரணாலயம். அந்த இடத்துக்கு உலகத்தில் இருக்கிற பறவைகளெல்லாம் அங்கே வருது சீசன் ஆகும்போது. அந்த சீசன் ஒரு 2-3 மாதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். முடிஞ்சதுக்கப்புறம் அது பறவை அது ஊருக்கு போயிடுது. இது உலகத்து ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு வேலை தான். அதாவது ஒரு நாட்டில் இருக்க பறவை வேற ஒரு நாட்டுக்கு பறந்து போகிறது, அந்த நாட்டு பறவை வேற ஒரு ஊருக்கு போக வேண்டியது, அந்த சீசன் முடிஞ்சோன்னா அதெல்லாம் திரும்ப திரும்ப அந்தந்த ஊருக்கு வர்றது. இதில் என்ன விசேஷம் இருக்குது? பான் ஸ்வாலோ கிட்ட நம்ம கற்றுக்கிறதுக்கு என்ன இருக்குது? இந்த கேள்வி எல்லாரும் கேட்கலாம். இந்த பான் ஸ்வாலோட பியூட்டி என்னென்னா, அர்ஜென்டினாவில் இருந்து கலிஃபோர்னியா வரைக்கும் எப்படி போகுதுன்னா, பசிபிக் ஓஷன் மேலே பறந்து போகுது. 1 கிலோமீட்டர் இல்லை, 2 கிலோமீட்டர் இல்லை, 8,300 கிலோமீட்டர். இப்போ பாருங்களேன், வேடந்தாங்கலுக்கு வர பறவை, வேடந்தாங்கல் தமிழ்நாட்டில் இருக்குது, அது வந்து ஒரு நிலப்பரப்பில் தான் இருக்குது, கடல் எங்கேயும் இல்லை. அப்போ இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய இடத்துல நிலப்பரப்பு மேலேயே பறந்து வர பறவைக்கு எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்கணும், அங்கே இறங்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அதுக்கு தேவையான உணவை அங்கேயே தேடிக்கலாம். அப்போ 8,300 கிலோமீட்டர் கடலுக்கு மேலேயே பறந்து போகிற ஒரு பறவைக்கு ரெஸ்ட் எடுக்க வேணாம், சாப்பிட வேணாம். பிப்ரவரியில் ஆரம்பிக்கிறது, அங்கே போய் சேர்றதுக்கு மார்ச் கடைசி ஆகிடுது. கிட்டத்தட்ட 2 மாதம் பறந்து போனாதான் இந்த இலக்கிலேருந்து அந்த இலக்கு போக முடியும். 2 மாதம் தொடர்ச்சியாக பறந்து இருக்குமான்னா இருக்காது இல்லையா? அப்போ எங்கே நிற்கும், நிற்கிறது எங்கே இருக்குது கடலில்? இந்த பான் ஸ்வாலோ என்ன திரும்ப பண்ணும், ஒரு சின்ன குச்சி அதை அழகில் பீக்கில் கடிச்சு வச்சுக்கும், அப்படி பறந்து போகும் பசிபிக் ஓஷன் மேலே. எப்போ டயர்டாகுதோ, எப்போ பசிக்குதோ என்ன பண்ணும், ஸ்லோவாக இறங்கி கடல் பிரதேசத்துக்கு பறந்து வரும். கடல் பக்கத்தில் வரும்போது அதோட வாயில் வச்சுருக்கு இல்லையா, பீக்கில் வச்சுருக்கு இல்லையா, அந்த இதை தண்ணியில் போடுறோம். அது சின்ன இதுன்றதுனால, மரத்துண்டுன்றதுனால, கிளைன்றதுனால சின்னது இல்லையா, அது தண்ணியில் மிதக்கும் இல்லையா, அதுக்கு மேலே இது வந்து பிடிச்சி நிந்துக்கும். அந்த பறவை ஃபோட்டோ பார்த்தீங்களா, ரொம்ப சின்ன பறவை தான். ஸோ அது மேலே பிடிச்சி அதெல்லாம் தண்ணியில் நிற்க முடியும், ஏன்னா முங்கி போயிடாது. அப்புறம் கடலில் வாழக்கூடிய மீன்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கும். எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்குமோ அப்படி ரெஸ்ட் எடுத்துக்கும். ரெஸ்ட் எடுத்துட்டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த குச்சியை திருப்பி வாயில் பிடிச்சிட்டு திருப்பி அங்கேருந்து பறக்க ஆரம்பிக்கும், கலிஃபோர்னியா பக்கம் போகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் 8,300 கிலோமீட்ரு, அங்கேருந்து 8,300 கிலோமீட்டர் பண்ணாதான் 16,600 கிலோமீட்டர் இந்த பறவை பறந்து போகுது கடல் மேலேயே. நம்ம எங்கே டூருக்கெல்லாம் போனால் ஒரு பேக்கு பேக் பண்ணி இல்லை எத்தனை நாள் சாப்பாடெல்லாம் கையில் எடுத்துன்னு
நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர்டாக போகிறோம், இந்த பறவை எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படி. வெறும் ஒரு குச்சியை வச்சுருந்தேன். நான் யோசிச்சு பார்க்குறேன், நான் இந்தியா விட்டு வெளியே எங்கேயும் போனது கிடையாது, ஃபாரின் டூர்லாம் போனது கிடையாது. வாய்ப்புகள் வந்தது ஏதோ ஒரு காரணத்துக்காக ட்ராவல் பண்ணலை, சில இது தானாகவே கட் ஆகிடுச்சு. நான் அதிகமாக போனது சென்னையிலேருந்து சிம்லா தான், அது ஆயிரக்கணக்கில் ஆயிரம்குள்ளே வரும், ஆயிரம் ஆயிரத்துக்கு மேலே வரும், கிலோமீட்டர்ஸ் அவ்வளோ தான் வரும். ஆனால் இந்த பறவை, குட்டி பறவை 8300 கிலோமீட்டர் போயிடும். இதுக்கு அஞ்சறிவில் அதில் கம்மி, அது அந்த அஞ்சறிவு இருக்குமோ அதில் கம்மியாக இருக்குமா தெரியாது. வெறும் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு பசிபிக் ஓஷன் மேலே பறந்து போய் எங்கெல்லாம் தேவையோ அந்த குச்சி மேலே நின்றுக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த குச்சி மேலே நின்றுக்கிட்டே வேட்டையாடி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணி போய், அதுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாதுங்க வாழ்க்கை மேலே. எல்லா வருஷமும் அந்த இனப்பறவை அப்படி தான் வாழ்ந்துட்டு. நீங்களும் நானும் ரெண்டு கை இருக்குது, ரெண்டு கால் இருக்குது, ஆறு அறிவு இருக்குது, இப்போ நம்ம வாழ முடியாதா? அந்த குட்டி பறவை வாழும்போது நீங்கள் நான் வாழ முடியாதா? அது கம்ப்ளைண்டே பண்ணலை, எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்டே பண்ணுறது இல்லை. நம்ம ஏன் வாழக்கூடாது? அப்போ இந்த பறவை நமக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். 16600 கிலோமீட்டர் இந்த பக்கம் அப் அண்ட் டவுன் சேர்ந்து பறந்து வருது, வெறும் ஒரு சின்ன குச்சியை வச்சுக்கிட்டு. அப்போ நம்ம இந்த ரெண்டு கை ரெண்டு கால் ஆறு அறிவெல்லாம் வச்சு கண்டிப்பாக இந்த பூமியில் வாழ முடியும். நிறைய பேர் வாழ்ந்து காட்டுறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இல்லாததுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம். அந்த பறவைக்கு தன்னோட வெயிட்டான ஒரு பொருளை தூக்கி பறக்க முடியுமா? முடியாது. சின்ன குச்சியை வச்சு மேட்டர் முடியுது. நம்ம இருக்கிறதுக்கெல்லாம் சந்தோஷப்படணும், இருக்கிறதுக்கெல்லாம் தேங்க்ஸ் பண்ணணும். கடவுளுக்கு தேங்க்யூப்பா, தேங்க்யூ நல்லா அப்பா மகள், தேங்க்யூ நல்ல மனைவி குழந்தைகள், தேங்க்யூ நல்ல ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ நல்ல வேலை, தேங்க்யூ எல்லாம் தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. இல்லாததை பார்க்குறத விட இருக்கிறத பார்த்துட்டா வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.